வணக்கம் நேயர்களே, இது காலத்தின் குரல். லஞ்ச ஒழிப்பு சோதனைகள் அதிமுகவை விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தொடங்கி எஸ்பி வேலுமணி, தற்போது கே சி வீரமணி உள்ளிட்டோரது வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் சொல்லக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, கே சி வீரமணி அவர்கள் தங்களுடைய வருமானத்திற்கு அதிகமாக 6 மடங்கு சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க சொல்றாங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுகவை பணி செய்ய விடாமல் தடுப்பதற்காக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். உண்மையில் இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையின் பின்னணியில் இருப்பது என்ன? இது ஊழல் ஒழிக்கணும் அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த சோதனைகள் நடைபெறுகிறதா, அல்லது உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு அதில் வெல்வதற்கான உத்தியா அப்படிங்கிற கோணங்களை வாதிக்க இருக்கிறோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். திரு சரவணன் திமுகவிலிருந்து நம்மோடு இணையிருக்கிறார். திரு ஜெயராமன் அவர்கள் அறப்பூர் இயக்கத்திலிருந்து இணைகிறார். திரு சுமன் சி ராமன் அரசியல் விமர்சகர், திரு ரமேஷ் சேதுராமன் அரசியல் விமர்சகர், அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அறப்பூர் இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கக்கூடிய திரு ஜெயராமன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளில் தொடர் ரெய்டுகள் நடந்துட்டு வருது. இந்த ரெய்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகவும் மாறிட்டு இருக்கு. சரியான நடவடிக்கைகள் தான் அப்படிங்கிற இடத்துல இருந்தா இதை பார்க்கணுமா? கண்டிப்பாக இது ஒரு சரியான நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். என்றால் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் 2 துறைகளுடன் அவர் அமைச்சராக இருந்தவர். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் அவர் என்னென்ன சொத்துக்களை சேர்த்துள்ளார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆவணப்பூர்வமா, 10 ஆண்டுகளுக்கு 2011 முதல் 2021 வரை ஆவணப்பூர்வமாக நாங்கள் வந்து இந்த புகாரை வந்து லஞ்ச ஒழிப்பு துறையிடம் கொடுத்திருந்தோம். நாம் சொன்னது என்ன அப்படின்னா, 2011 2021 கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய் அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளார் அப்படின்னு அதற்கான ஆவணங்களையும் நாம கொடுத்திருக்கோம். அதில் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து 2016 இந்த 5 ஆண்டுகளுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு, இந்த 5 ஆண்டுகள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவரும் அவருடைய டிபெண்டன்ஸ் வச்சவங்களுக்கு வெறும் 1.8 crores தான் நெட் இன்கம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அதாவது வருமான வரித்துறையில 4.5 கோடி வருமானம் டிக்ளேர் பண்ணிருக்காரு, 2.5 கோடி ரூபாய் அதுல வந்து எக்ஸ்பென்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்காரு. சோ மீதி 1.8 crores தான் நெட் இன்கம் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அவர் அவருடைய ரிலேட்டிவ்ஸ். அப்படி இருக்கும் பொழுது 1.8 crores மட்டும்தான் அவர் சொத்து வாங்க முடியும், இல்ல புதிதாக அவருக்கு அசெட் வந்திருந்தா அவ்வளவுதான் வந்திருக்க முடியும். ஆனால் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை இந்த இடைப்பட்ட காலத்தில் 2016 முதல் 2021 வரை இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் அவர் அக்வயர் பண்ண அசெட்ஸ் உடைய அந்த பர்ச்சேஸ் வேல்யூ பிளஸ் அவரோட மூவபிள் அசட்டா அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்த அமௌண்ட், இது எல்லாமே இந்த அளவிற்கு இருந்திருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட 28.5 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்துள்ள கிட்டத்தட்ட 654% அப்படின்னு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த புகார்ல சொல்லியிருக்காங்க. நாமும் நம்மளுடைய புகார்ல தெரிவிக்கும் போது கிட்டத்தட்ட 666% அப்படிங்கறது தெரிவிச்சிருந்தோம். சோ அதே அளவிற்கு தான் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய எஃப்ஐஆர் காட்டுகிறது. இதெல்லாம் ஆவணப்பூர்வமாக மிக தெளிவாக ஆதாரங்களோட போடப்பட்டுள்ள எஃப்ஐஆர். சோ இதுல வந்து இந்த அரசியல் அது இதுன்னு சொல்வதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. இது கண்டிப்பாக இதுவரைக்கும் கைப்பற்றி இருக்கக்கூடிய ஆவணங்களுடைய அடிப்படையில தான் இவர் 6 மடங்கு சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற இடத்துல இருந்து நடவடிக்கைகள். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களுடைய அறிக்கையில என்ன விஷயங்களை பட்டியலிட்டு இருக்காங்க, அந்த இடத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் நாம வந்து இந்த புகார்கள்ல 284 பக்கங்களுக்கு அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சொத்துக்கள் வந்து நம்ம வாயளவுல பேசல, அந்த ஒவ்வொரு சொத்துக்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சோ அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸோடைய அடிப்படையில தான் இவர்களை வந்து இந்த எஃப்ஐஆர்ல மிக தெளிவாக 25 கோடி ரூபாய் 2016 வைத்திருந்தார், தற்பொழுது 56 கோடி ரூபாய்க்கான சொத்து வைத்துள்ளார் அப்படிங்கறத 2021 அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. டீடைல்டா என்னென்ன லேண்ட் அவர் வைத்திருந்தார், எப்படி வந்து அந்த சொத்துக்கள் சேர்க்கப்பட்டது என்பதெல்லாம் சார்ஜ் ஷீட்ல வரும். இன்னைக்கு ரெய்டுக்கு போயிருக்காங்க, ரெய்டுல மேபி இன்னும் சில லேண்டுகள் வந்து அவர் வந்து கணக்கில் காட்டாத லேண்டுகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு 2021 அஃபிடவிட்ல அவர் கணக்கு காண்பித்ததை தவிர இன்னும் பல லேண்ட் வந்து அவர் கணக்கு காண்பிக்காமலே அவர் பேர்ல வாங்கியிருக்கிறத வந்து எங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு நாங்க வந்து ஆதாரமா கொடுத்தோம் லஞ்ச ஒழிப்புத்துறையில. அப்ப இன்னைக்கு ரெய்டுக்கு போகும்பொழுது அவர் வீட்டுல அவருடைய ரிலேட்டிவ் வீட்டுல இன்னும் சில ஆவணங்கள் கிடைக்கலாம், அதெல்லாமும் சேர்த்து சார்ஜ் இன்னும் இந்த தொகை அதிகமாக 20-25 லட்சத்து கிட்ட வந்து இப்ப சோதனையோட முடிவுல கைப்பற்றி இருக்கிறதா முடிவுகள் வந்திருக்கிறதா, அதிகாரப்பூர்வ தகவலான்றது நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். இப்போ தொடர் சோதனைகள் அது கேஷ்
கேஷ் நீங்க சொல்வது கேஷ் நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா கேஷை வந்து கண்டிப்பாக இவர்கள் அனைவருக்கும் தெரியும். இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து ரெய்டு செய்ய போடக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்குமே தெரியும். வரப்போறாங்க, ரெய்டுக்கு வரப்போறாங்க. ரெய்டுக்கு வந்தா நம்ம இந்த இடத்துலயும் கேஷ் எல்லாம் வச்சுக்க கூடாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சோ இவங்க கிட்ட எதிர்பார்ப்பது கேஷ் கிடையாது. நாம் வந்து என்ன என்ன நில ஆவணங்கள் கைப்பற்றினார்கள், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்ன கைப்பற்றினாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேபி அது ஏதாவது கைப்பற்றிருக்கலாம், கைப்பற்றாம கூட இருந்திருக்கலாம். அந்த கைப்பற்றுகிறார்களோ இல்லையோ, ஏற்கனவே இந்த வழக்கில் போதுமான ஆவணங்கள் உள்ளது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இந்த சோதனையுடைய அடிப்படையில அடுத்ததான் நம்ம நடவடிக்கை அப்படிங்கிற இடத்தை நோக்கிதான் நகரணும். அப்படின்னா இதற்கு முன்னாடி இது போல ரைடுகள் நடந்துச்சு, அந்த இடங்கள்ல நடவடிக்கை அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் கேட்டா அதற்கு என்ன பதில்? இல்ல, இதற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாகுது. எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இன்வெஸ்டிகேஷன் ஒரு 3 மாத காலத்தில் அவர்கள் விரைவாக செய்ய வேண்டும். கண்டிப்பாக இந்த வழக்குகள் அவர்கள் அதிகாரிகளை உள்ளே கொண்டு வருவதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் முன்னாள் அமைச்சர் வேலுமணி டெண்டர் வழக்கு, அதுல வந்து நீங்க அபிஷியல்ஸ் உள்ள கொண்டு வராம நீங்க ப்ரொசீடே பண்ண முடியாது. நிறைய அபிஷியல்ஸ் மேலேயே ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கே சி வீரமணி அவர்கள் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் ஆக இருந்தால் கூட அவர் பல அதிகாரிகள் அவருக்கு சொத்து சேர்ப்பதற்கு கான்ஸ்பிரசி பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பல நில பத்திரங்கள் எப்படி வந்து கைட்லைன் வேல்யூ விட 5 மடங்கு 10 மடங்கு குறைவாக பதிவிட்டப்பட்டிருக்கிறது. அப்ப குறைவாக பதிவிடப்பட்டிருக்கும் போது அந்த சப் ரெஜிஸ்ட்ராரும் இதற்கு துணை போயிருக்கிறார்கள். அவர்களும் இந்த கான்ஸ்பிரசியில நீங்களே வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தீர்ப்புக்கு நம்ம போயிட முடியுமா? நீங்களே அது ஒரு கான்ஸ்பிரசிங்கிற அடிப்படையில தானே சொல்லிட்டு வரீங்க. அதை வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தானே முடிவு செய்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கணும். முன்முடிவோட அடையலாமா அப்படிங்கறதா என் கேள்வி. என்ன முன்முடிவு? விசாரணை, நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை தானே செய்யறீங்க. நம்ம வந்து அவர்கள் வந்து குற்றவாளின்னு நான் இன்னைக்கு சொல்லலையே. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அதற்கான முகாந்திரம் இருக்கா? எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ங்கிறது என்ன? அதற்கான முகாந்திரம் இருக்காங்கிறது தான். ஒரு சப் ரெஜிஸ்டர் வந்து கைட்லைன் வேல்யூட 10 மடங்கு குறைவா ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சிப்காட்ல வந்து 4000 சதுரடி நிலத்தை 4300 சதுரடி நிலத்தை 1 வருடத்திற்கு 1 ரூபாய் லீஸுக்கு முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு கொடுத்திருக்காங்க. அது மாதிரி 99 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. 99 வருஷத்துக்கு உங்களுக்கு எனக்கு கொடுப்பாங்களா? 1 ரூபாய்க்கு 4300 சதுரடி. அப்ப எவ்வளவு அப்பட்டமாக இவ்வளவு ஊழல்கள் நடந்துள்ளது. இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் எஃப்ஐஆர் வந்து சேர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் நாம சொல்றோமே தவிர, கண்டிப்பாக முன்னாள் அமைச்சர் வீரமணி மீது போடப்பட்டுள்ள எஃப்ஐஆர் வரவேற்கத்தக்கது. அடுத்தபடியாக அடிஷனல் எஃப்ஐஆர் ஆகவோ அல்லது சார்ஜ் ஷீட்லயோ இதற்கு கான்ஸ்பிரசியாக ஈடுபட்ட மற்றவர்களையும் கொண்டு வர வேண்டியது அவசியம் என்பதுதான் நான் சொல்றேன். சரி, அதையும் முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து மற்ற விருந்தினர்கிட்டையும் பேசிட்டு வரோம். திரு சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதிமுகவை பழிவாங்குவதற்காக உள்ளாட்சி தேர்தலை தங்களை பணி செய்ய விடாமல் தடுப்பதற்காக ஸ்டாலின் போலீசாரால் நடத்தப்படும் ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை தங்களுடைய அறிக்கை வாயிலா அதிமுக சொல்லியிருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்போ அதிமுகவருக்கு வேற சொல்ல என்ன இருக்கு? வசமாக சிக்கி இருக்கிறார்கள். சோ இதுல இப்படி இருக்கும் பொழுது இப்படிதான் ஏதாவது சொல்லி மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தணும்னா இப்படிதான் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்கணும். இது வந்து திமுக காழ்ப்புணர்ச்சியோடு செய்கிறது, திமுக இப்படி செய்கிறது அப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறோம். இந்த வழக்குகள் எல்லாம், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஏதோ இன்று திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி சுமத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதே குற்றச்சாட்டுகளை திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது புகார்களாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போது வந்து நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த இன்னைக்கு வந்து குற்றப்பத்திரிகையா இன்னைக்கு வந்து முதல் தகவல் அறிக்கையா வெளியே வந்திருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பொது வெளியில வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த தகவல்கள் தான். சொகுசு ஓட்டல் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த சொகுசு ஓட்டல் வந்து இவருக்கு சொந்தமானது, அமைச்சர் திரு வீரமணி, முன்னாள் அமைச்சர் திரு வீரமணி அவர்களுக்கு வந்து சொந்தமானது அப்படின்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளிலுமே அந்த செய்தி வந்தது. வேலூர்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடத்தை வந்து அவர் வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார், அதை வந்து வாங்க முயற்சிக்கிறார்னு சொல்லி உயர் நீதிமன்றம் வந்து ஏற்கனவே தலையிட்டது. இந்த சின்ன எக்ஸாம்பிள், இன்னொரு எப்படி இந்த இது என்ன எப்படி காட்ட முடியும்னா, நம்முடைய நண்பர் சொன்னது போல உங்களுடைய அந்த அஃபிடவிட், வாக்கு தேர்தல் சமயத்துல நீங்க வந்து தாக்கல் செய்யக்கூடிய அந்த அஃபிடவிட், சொத்து உங்களுடைய 2010 உங்களுடைய 2011 உங்களுடைய சொத்து மதிப்பு என்னவாக இருந்தது, 2016 என்னவாக இருந்திருக்கு, 2021 என்னவாக இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து தெள்ள தெளிவாக தெரிகிறது.
இவ்வளவு தூரம் வந்து வருமானம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னும் போது இந்த வருமானம் வந்து உயர்ந்திருக்கிறது அப்படின்னா எப்படி உயர்ந்திருக்க முடியும்? ஒரு உங்களுக்கு வந்து வேறு தொழில்கள் இருக்கிறவா, அந்த தொழில்கள் மூலமாக உயர்ந்தனவா இந்த வருமானம், இல்ல வந்து சம்பளத்துலனால இந்த வருமானம் உயர்ந்திருக்கிறதா, இது எல்லாம் வந்து விசாரணையில வந்து வெளியில தெரிய வரும். அதே போல சில அப்பட்டமான குற்றச்சாட்டுகள், இந்த சொத்து குவிப்பு வழக்கையும் தாண்டி அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை வந்து திரு ஜெயராமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு ரூபாய்க்கு வந்து லீஸுக்கு கொடுத்திருக்காங்க, செல்வி ஜெயலலிதா ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கினது போல இவங்களுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து லீஸுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து விசாரணையில தெரியுது. இப்ப அதாவது எதிர்கட்சிகள் வந்து குற்றம், ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சுமத்துவது வந்து வாடிக்கையான விஷயம். எங்களுக்கு வந்து உள்நோக்கம் இருக்குன்னே சொல்லுங்க. எதிர்கட்சியாக இருக்கும் போது உள்நோக்கத்தோடு இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறோம், அவர்கள் மீது வந்து அவர்களுடைய புகழுக்கு வந்து களங்கத்தை தொடர்ந்து சோதனைகள் நடக்குது. இப்போ விஜயபாஸ்கர் வீட்டுல நடந்துச்சு, வேலுமணி வீட்டுல நடந்துச்சு, அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க? அதனாலதான் இது அதிமுகவை மிரட்டுவதற்காக செய்யப்படும் உத்தி. குறிப்பா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள்ல செயல்வீரா இருக்கக்கூடிய எங்க கே சி வீரமணி மேல அவரை அவருடைய நடவடிக்கைகளை தடை செய்யற விதத்துல அவருக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த மாதிரியான சோதனைகள் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்களே. அடுத்த கட்ட நடவடிக்கை எங்க அப்படின்ற கேள்வி. விசாரணை வந்து உடனே இப்பதான் வந்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து இவங்க வந்து 10 வருடங்களாக செய்த ஊழல ஒரு மாசத்துல விசாரிச்சிட முடியுமா, இல்ல வந்து 2 மாதங்கள்ல விசாரித்து வீரமணி? நான் கேக்குறது வந்து விஜயபாஸ்கர்ல இருந்தே கேக்குறேன். விஜயபாஸ்கருக்கு தான் சொல்றேன், விஜயபாஸ்கர் தான் சொல்றேன், அதே விஜயபாஸ்கருக்கு தான் சொல்றேன். 10 வருடங்களாக செய்த ஊழல், எல்லா பணத்தையும் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு தெரியாது, என்ன என்ன இதுன்னு தெரியாது. இந்த விசாரணையை எப்படி வந்து நீங்க வந்து 1 மாசத்திலயோ 2 மாசத்திலயோ முடிக்க முடியும்? இந்த விசாரணைகளுக்கு எல்லாம் குறைந்தபட்சம் 6 மாதம் தேவைப்படும். அதுவும் எல்லா ஆவணங்களையும் எல்லாம் இது பண்ணி எல்லா சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி, இது ரொம்ப ஈஸி கிடையாது. இது ஏதோ வந்து ஒரு சாதாரண ஐபிசி அஃபன்ஸ் மாதிரி அடித்தடி வழக்கு மாதிரி இவரு அடிச்சாரு அவரு முடிச்சாருன்னு சொல்லி போட்டு பண்ணிட முடியாது. இது எல்லாமே ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது. பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபோரன்சிக் ஆடிட் என்று சொல்வார்கள், அதாவது அந்த பண பரிவர்த்தனை எப்படி நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருந்து பணம் இவங்க அக்கௌண்ட்ல இல்லைன்னா எந்தெந்த அக்கௌண்ட்ல போயிருக்கு, யாரு பினாமியா செயல்பட்டிருக்கா, அந்த பினாமிக்கு எந்த அக்கௌண்ட்டு. ஸோ இது இது மினிமம் வந்து 6 மாசம், அதற்கு மேலதான் ஆகும். ஒரு சரியான குற்றப்பத்திரிகை, சரியான குற்றப்பத்திரிகை, எல்லா விசாரணை சரியான முறையில் நடத்தப்பட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷனா மினிமம் 6 மந்த்ஸ், அதுக்கு மேலதான் இது தேவைப்படும். ஏதோ நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டு நாளைக்கு சார்ஜ் ஷீட் போட்டா அது வந்து வெறும் கண் துடைப்பு, அதனால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. சி இது வந்து அதுதான் சொல்றேன், இது வந்து இந்த ப்ராசஸ் திமுக செய்கிறது அப்படின்னா, திமுக அதிமுகவுக்கு எதிரான கட்சி இப்ப வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால செய்கிறார்கள். நீங்க வந்து அந்த குற்றச்சாட்டு மேல வேணா நீங்க வந்து திமுக மேல வேணா நீங்க வந்து இவங்க காழ்ப்புணர்ச்சியோடு செய்கிறார்கள் சொல்லி சொல்லலாம். ஆனா உயர்ச்ச நீதிமன்றமா இருந்தாலும் சரி, உயர் நீதிமன்றமா இருந்தாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லட்டும், அந்த குற்றச்சாட்டின் தன்மை என்ன அத பாருங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க. குறிப்பா இது வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய காலகட்டம், அதுல சிறப்பாக செயல்படக்கூடியவரா அவங்களுடைய செயல்வீரா கருதக்கூடியவருடைய வீட்டுல நடத்தக்கூடியது, அவங்களுக்கு ஒரு டிஃபமேஷன், அவங்க மேல ஒரு அவதூறை பரப்பக்கூடிய ஒரு வகையில அவங்களை தேர்தல் பணிகளை செய்ய விடாம தடுக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இது ஸ்டாலின் போலீசாரால் நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இல்லையா, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கு முன்னாடி அப்ப நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப அது வந்து எடப்பாடி போலீஸா? நடவடிக்கை எடுக்கல, இதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை, நாங்க வந்து 90 பக்கத்துக்கு வந்து ஒரு புகார் அறிக்கையை வந்து கவர்னர் கிட்ட கொடுத்தோம். அதற்கு முன் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் அடங்கிய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை காமிச்சிருக்கோம், நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் திமுக. அப்ப அதெல்லாம் அப்போனா எடப்பாடி போலீஸா? இல்ல, இது வந்து சரியில்லை. நான் திருப்பி சொல்றேன், பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், அப்பட்டமான பொய்யான குற்றச்சாட்டுகளை வந்து இந்த ஜனநாயக நாட்டில் வந்து யாரும் யார் மேலையும் சுமத்தி சிறையில் எல்லாம் அடைக்க முடியாது, அவர்களுக்கு தண்டனை பெற்று தர முடியாது. நம்முடைய நீதிமன்றம், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ரொபஸ்ட் ஜுடிஷியல் சிஸ்டம், நீதிபதிகள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இப்படி வந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி இது பண்ணி. அவர்களுக்கு வந்து இது பொய்யான குற்றச்சாட்டுனா உடனே இது வந்து பொய்யான குற்றச்சாட்டு, இதை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி போய் ஒரு தடை வாங்க சொல்லுங்க, சரி அது செய்வார்களா? சரி, நீதிமன்றத்தை நாடணும், உங்க தங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. திரு சுமந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். கே சி வீரமணி வீட்டில் நடக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனை அப்படிங்கறத ஊரக உள்ளாட்சி தேர்தலோட இணைத்து பேசுறது சரியா?
சென்னை பொறுத்த வரைக்கும் யார் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் அது வந்து வரவேற்க தக்க ஒன்றுதான். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அறப்போர் இயக்கம் தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுக்களை ஆதாரத்துடன், அதாவது அவங்களால கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்ஸுடன் அவங்க வந்து கேசஸ் பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நிச்சயமா இதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை நடக்க வேண்டும். ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் என்றால், எந்த ஒரு இத்தகைய குற்றமும் தனியாக ஒரு அமைச்சராலோ ஒரு அரசியல்வாதியாலோ செய்யவே முடியாது. உறுதியாக அரசாங்க அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்காது. யாருக்கு வேணா நமக்கு தெரியும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு அப்ரூவல் ஆகுது, ஏதோ ஒரு ஒரு லஞ்சம் வாங்கப்படுகிறதுனா ஏதோ அமைச்சரே வந்து அமைச்சர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு அந்த ஃபைல கிளியர் பண்றாருன்னு, அதுல அது டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பேர் கையெழுத்து போட்டுதான் அது அமைச்சர், அப்புறம் டிபார்ட்மெண்ட் செயலாளர் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் அது அமைச்சரே வரும். சோ என்ன வருத்தம் என்றால், தமிழ்நாட்டுல இது வந்து உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது இதே மாதிரி திமுக முன்னாள் மீது பல அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கேசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இரண்டு இதிலும் என்ன ஒரு ஒற்றுமை நம்ம பார்த்தோம்னா, அரசு அதிகாரிகள் பெரும்பாலானோர் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவது, அதனாலதான் இத்தகைய நடவடிக்கைகள் மீது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ குட்கா கேஸ் எடுத்துக்கோங்க, குட்காவை 639 இல்ல என்ன சந்தேகம் வருது மக்களுக்கு, எந்த இடத்துல சந்தேகம் வருதுன்னு சொல்றீங்க? எங்க இடத்துல வருதுன்னா, இப்ப குட்கா கேஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, சார்ஜ் ஷீட்ல அமைச்சர் பேர் இருக்கு, அபிஷியல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ், எப்படி அண்ணா இருக்க முடியும்? இப்போ ஒரு ஒரு யாரோ ஒரு ஒரு நள்ளிரில் ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு ஓடிடுறாரு வைங்க, போலீஸ் எந்தெந்த இந்த குட்கா வந்து விற்கப்பட்டிருக்கிறது, யார் மூலமாக அது எல்லாமே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு தெரியாம எப்படி யாருன்னே தெரியாம இருக்கும். சோ ஆனா நீங்க என்ன பண்றீங்க, unknown officials of government, how can they be unknown? So இதே மாதிரி திரு ஜெயராம கேக்குறது பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் பாயிண்ட். பத்திரம் பதிவுல ஒரு அட்டவல் பண்ணி ஒரு பதிவு கரெக்டா, எந்த சப்ரேஜர் கையெழுத்து போறாரு? யாராவது சப்ரேஜர் கையெழுத்து போட்டுதானே அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர், ஆனா அமைச்சரே கையெழுத்து போடல, அவர் மீது நடவடிக்கை வேண்டாமா? அதுதான் வந்து சிக்கல். இது வந்து திமுக அதிமுக பிரச்சனை மட்டும் கிடையாது, யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அரசியல் ரீதியாக அவர்கள் ஆக்சுவலா இது இந்த இந்த நடவடிக்கையை வந்து நான் வந்து வெண்டட்டா பாலிடிக்ஸ் சொல்லவே மாட்டேன், தவறு செய்திருந்தால் அதற்கு அவர்கள் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு தரப்பார் மட்டும் வந்து அந்த தண்டனைக்கு ஆர் கேசஸ் ஃபைல் பண்ணி ப்ராசிக்யூஷன் சார்ஜ் ஷீட் போட்டு பண்றதும் அவங்களை எய்டிங் அண்ட் அபெட்டிங், அவர்கள் உதவி இல்லாவிட்டால் இந்த ஊழல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்ல. எனக்கு புரியுது, இப்ப ஒரு அமைச்சர் வந்து சொல்லும் போது அரசு அதிகாரிகள் வந்து இந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க அனைத்து அதிகாரங்களையும் படைத்து அரசு அதிகாரிகள் மீது வந்து அழுத்தம் போடும்போது அவங்க எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்க வேண்டாமா? இல்ல இல்ல ஒரு நிமிஷங்க, நான் ஒரு சப் ரெஜிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, இது 4 மடங்கு அண்டர் வேல்யூ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு, முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் என்ன டிரான்ஸ்பர் பண்ண முடியும், அவ்வளவுதானே பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அடுத்த ஆளு வராரு அவரும் முடியாதுன்னாக்க என்ன பண்ணுவாரு? எவ்வளவு பேர் எல்லா சப் ரெஜிஸ்டரும் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்களா அமைச்சர்? ஏங்க இது வந்து அதுதான் எனக்கு வருத்தம், இது வந்து செலக்டிவாக திரு கே சி வீரமணி மீது இந்த நடவடிக்கை தவறு என்று நான் உறுதியாக நான் கூறவில்லை, சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அந்த குற்றச்சாட்டுகள் திமுக போட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை, அறப்போர் போன்ற அமைப்புகள் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட், அதனால எந்த விதமான அதுல எனக்கு கம்ப்ளைண்டே கிடையாது. ஆனால் ஏன் இவர் எப்படிங்க சேர்த்தாரு? இப்ப செல்வி ஜெயலலிதா கேஸ்ல டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசட்ஸ் கன்விக்ஷன் வருது இல்லையா, அந்த கேஸ்ல சசிகலா அவர்களுக்கு எல்லாம் அரசு அதிகாரிகள் யாருமே உதவாமல் அவங்களே போய் காசை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்களா?
யாராவது நம்புவாங்களா? ஒவ்வொரு கேஸ்லயும் அரசு அதிகாரி அங்க அக்கௌண்டபிலிட்டி இல்லாத வரைக்கும் இது வெறும் கண் துடைப்பு தான். திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசலாம். என்டையர் சிஸ்டத்தையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க சொல்லிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நம்மோடு மற்றும் ஒரு விருந்தினர் இணைந்திருக்கிறார், திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள். குறிப்பா லஞ்ச ஒழிப்பு துறையால நடத்தப்படுற சோதனையை ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் செயல் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சிக்க வேண்டிய அவசியம் அதிமுகக்கு இங்கிருந்து வந்தது இல்ல? முதல் விஷயம், நான் திரும்ப திரும்ப ஒரு ஒரு விவாதத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லும் போது அந்த தரப்பை ரெப்ரசன்ட் பண்ணி திமுகவில் இருந்து இப்ப சகோதரர் சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இப்போ அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற முறையில நானும் சுமன் ஸ்ரீராமன் அவர்களும் இணைந்திருக்கிறோம். அதே மாதிரி கம்ப்ளைண்ட், அதாவது குற்றத்தை இது சம்பந்தமாக குற்றம் யார் சாட்டி அதுக்கான கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இதுங்கிறதுல திரு ஜெயராமன் இணைந்திருக்கார். ஆனா இதுக்கு உண்மையான பதில் நம்ம யார்கிட்ட எதிர்பார்த்திருக்கலாம்னா அதிமுக காரர்கள் வெளியில போய் இந்த ஜனநாயக படுகொலை இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க என்ன வேணா சொன்னா கூட மீடியால இந்த மாதிரியான ஒரு அந்த கோரிக்கை தான் எங்ககிட்டயும் இருக்கு. அதிமுக கலந்துக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நீங்க முன்வைக்கிறீங்க. புரியுது புரியுது. ஏன்னா ஏன்னா சட்டசபைக்கு போறாங்க, அங்க பல விஷயங்கள் நடக்குது, இல்ல வெளிநடப்பு செய்யறாங்கனாலோ ஏதாவது பண்றாங்கன்னா கூட அங்க வந்து பிரஸ் மீட் பண்ணி அவங்க வந்து அவர்களுடைய வாதத்தை வைக்கும் போதும் எதிர்வாதத்தை வைக்கும் போதும் அவங்க நியாயத்தை சொல்லும் போதும் அதே மாதிரி வந்து மீடியாலையும் வந்து சொன்னாங்க நல்லா இருக்கும். இல்லைன்னா இது வந்து நான் எனக்கு வந்து கருத்து இருக்கலாம், அதற்கு சார்பான கருத்து இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், என்னுடைய அது கருத்து. அப்போ ஒரு இல்ல சார், நீங்க உங்களுடைய இன்டெகிரிட்டி யாரும் க்வெஸ்சன் பண்ணல, நீங்க தாராளமா அரசியல் விமர்சகரா உங்க கருத்தை பதிவு செய்யலாம். எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் செய்ய போறேன். இல்ல அத பத்தி நான் யாரும் இருந்தாலும் பயசம் இருந்தாலும் கவலைப்பட போறது இல்ல, அதை வைக்க போறேன். ஆனா அவர்கள் அவர்கள் தரப்புல சொல்லணும்ங்கறத வந்து நான் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அது நிச்சயமா நடக்கணும்ங்கிறதுக்காக அதை சொல்றேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வரும்போது, இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ரெய்டு பாக்குறோம். இதே மாதிரி நேஷனல் லெவல்லே இன்னைக்கு ரெண்டு முக்கியமான ரெய்டு நடந்திருக்கு. ஹர்ஷ் மந்தர்ங்கிறவர் இதுல வந்து ரெய்டு நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து சோனு சூத் அப்படிங்கிற பெரிய ஆக்டர், அவர் வந்து தன்னை வந்து ஒரு சோசியல் ரிஃபார்மரா காட்டிக்கொள்ளக்கூடியது, அவரு ஹர்ஷ் மந்தர்ங்கிறவர் சொல்லக்கூடிய. சோ இவர்களுடைய பல இடங்கள்ல வந்து பல ரெய்டு வந்து இடி அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பண்ற எல்லா ரைடுமே பழிவாங்கும் நடவடிக்கையா அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஆமான்னு சொல்றது இல்லைன்னு சொல்றதும் வந்து ரெண்ட வச்சு சொல்லலாம். ஒண்ணு முகாந்திரம், ரெண்டாவது எந்த காலகட்டத்தில் செய்யப்படுது அதுக்கான ஒரு நம்ம இன்டென்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான ஒரு உள்நோக்கம் அந்த காலகட்டத்தில் என்னவாக இருக்கலாம். மூணாவது அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அது வந்து எதுவா வேணா இருக்கலாம். சகோதரர் சரவணன் அவர்கள் ரொம்ப அழகா கரெக்டா சொன்னார், கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை பழிவாங்கும் நடவடிக்கை என்ன சொன்னா கூட கடைசியில் வந்து நிற்கக்கூடிய ஒரே கேள்வி இதுல முகாந்திரம் இருக்கா இல்லையா, இந்த இதுல வந்து அவங்களுக்கு ஜெனுவினிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஒருவேளை முகாந்திரம் இல்லாத பட்சத்தில் இந்த நடவடிக்கையானது அப்படி அது தவறாக இருக்கும்னா நிச்சயமா அது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த சமயத்துல அவங்க செய்யறது. அதே மாதிரி அதே நேரத்தில் நான் பாக்குற டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கும் போது நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு செக் வைக்கிற முறையா நீங்க பாக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், திடீர்னு வந்து ஒரு கொடநாடு கேஸ பத்தின வந்து ஒரு பரபரப்பு வந்து வந்தது. அதற்கு முன்னாடி விஜயபாஸ்கர் அவர்களது வீட்டுல இந்த நடந்த ரெய்டு இதுல இருந்து வந்த உடனே அதை பார்த்தோம். அப்புறம் வந்து அதிமுகவில் இருந்து பல தலைவர்கள் வந்து ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். இதை எல்லாமே வந்து அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் எங்க மேல பழிவாங்கும் நடக்கு எங்க மேல பழிவாங்கும். ஆனா நம்ம காலம் தொட்டு என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்னா எந்த கட்சி மாத்தி மாறி, அதுவும் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மாறி மாறி ஆட்சி வருது அதிமுக திமுக தான். ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி குறை சொல்லுவாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் பொதுவாக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில போய் அதே யார் குற்றம் சுமந்தப்பட்டவர்களோ அவர் போய் சேர்ந்த கடந்த காலத்திலயும் நம்ம பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி போன்றவர்களை எல்லாம் இந்த மாதிரி இந்த சுழற்சிகளை எல்லாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
இது வந்து ஒரு அரசியல் ஒரு நாடக மேடை அப்படிங்கிற அளவுல மக்கள் வெறுத்து போற அளவுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய எபிசோடா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5 வருஷம் இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற சோதனையை சாஃப்டன் பண்றீங்களா? இப்ப வந்து யாரு வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சோதனைகள் சுழற்சி முறையில தான் நடக்கும், ஆனா நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்றீங்களா? வந்ததுக்கு அப்புறம் அதாவது முதல் டேர்ம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நடுவுல ஓபிஎஸ் அவர்கள் இருந்தா, திரும்ப வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க, திரும்ப ஓபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தா இபிஎஸ், சோ இப்படி வந்தாங்க. ஆனா கடந்த இந்த டேர்ம் விட்டு டிஎம்கே டேர்ம் விட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா கடந்த 2 டேர்ம்ல அதிமுக இருந்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல ஜெயலலிதா அம்மையார் வந்து கருணாநிதி அவர்கள் பதவி முடிஞ்சு காலம் முடிஞ்சு அவங்க அதிமுக வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, ஆனா இவர் எடப்பாடி அவர்கள் பதவி காலம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கடைசி 4.5 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த நேரத்துல வந்து அதுக்கு முன்னாடி இருந்த மேடியம் கேட்டோம் தான், அதனால வந்து அவங்க என்ன பெருசா பண்ணிக்க முடியுமா, இல்ல திமுக மேல குறை சொல்லிருக்க முடியுமா, அதை பண்ணாங்களா பண்ணலையா, இல்ல அவர்களோட ஆட்சியை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்கும் அவரோட பொசிஷன் கட்சியில ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணாரா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது என்னதான் இவங்க வந்து திமுக அவர்கள் வந்து இதை கையில் எடுத்து அதற்கான இதுல வந்து ஈடுபட்டாங்கன்னா கூட, இப்போ ஆட்சியில இருக்கக்கூடியது திமுக, இவர்கள் கையில தான் வந்து இந்த லஞ்ச ஒழிப்பு தொகைங்கிறது இருக்குது. இப்ப வந்து இதே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லனா வந்து இடி இவங்க எல்லாம் வந்து இதே மாதிரியான ஒரு இதை எடுத்திருந்தாங்கனாக்க அப்ப நம்ம சொல்ல முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நடத்தப்படுது அப்படின்னு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நடத்தப்படும் போது இதற்கான முகாந்திரம் இருந்திருக்கிறது, அதன் மூலமா தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இனிமே வரும் காலங்கள்ல இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்கும், இதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய நெசசிட்டி யாருக்கு இருக்குனாக்க டிஎம்கேக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கான நேரம் திரு ரமேஷ், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு சரவணன், முகாந்திரம் இல்லாம இந்த வழக்குகள் நடத்தப்படாது, அப்படி முகாந்திரம் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை பாயணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்தை இங்க பார்க்க முடியுது. ஆனா அவங்க எழுப்பக்கூடிய 2 கேள்விகள் அப்படிங்கிறது, இது நடைபெறக்கூடிய காலகட்டம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் போது இந்த மாதிரியான ஒரு சோதனை நடத்தப்படுது, இன்னொன்னு அதிகாரிகளோட செயல்பாடு பங்கு இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, அப்பவே ரொம்ப செலக்டிவா அமைச்சர்கள் வீடுகள்ல மட்டும் ரெய்டுகள் நடக்குது, அங்க மட்டும் நடவடிக்கை பாயுது, அதுதான் சந்தேக பார்வையா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ 2 ஊரக உள்ளாட்சி துறை தேர்தல் வருது, இப்போ வந்து நீங்க வந்து இதை பத்தி ரைடு பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. 19/2/2019 இதே அமைச்சர் திரு கே சி வீரமணி அவருடைய வீட்டுல அவருக்கு சொந்தமான இடத்துல எல்லாத்துலயும் வந்து வருமான வரித்துறை வந்து சோதனை நடத்தியது. அப்போ வந்து இந்த தேர்தல் நடக்க இருந்தது நாடாளுமன்ற தேர்தல், அப்ப வந்து அதிமுகவினர் யாரும் வந்து இது வந்து பாஜகவுடைய காழ்ப்புணர்ச்சி, பாஜக வந்து தேர்தலில் வந்து சீட்டு ஜாஸ்தியா வேணுன்றதுக்காக வந்து எங்க மேல ரைடு விடுறாங்கன்னு சொல்லி சொல்லலை. ஸோ இவங்கெல்லாம் இவங்களுடைய இது என்ன பார்த்தோம்னா சந்தேகம் யார் மேல இருக்கு அவங்கள தானே சொல்லுவாங்க. அப்போ 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 இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடல அதிமுக, அப்போ ஒரு அறிக்கை விடல, அப்போ வந்து அந்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை என்று அதிமுக ஒத்துக்கொள்கிறதா? இப்போ வந்து இதை காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லி சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் ரைடு நடந்துச்சு. ஸோ இந்த இது அது வந்து இது ஒரு கன்வீனியன்ட் ஆர்கியூமெண்ட், காழ்ப்புணர்ச்சி நான் சொல்றேன் அதிமுக எதிர் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது காழ்ப்புணர்ச்சிதான் புகார் கொடுத்தது, அந்த புகார் உண்மையா பொய்யா எங்களுக்கு என்ன வேணா இருக்கட்டும், எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கட்டும் நல்ல உணர்ச்சி இருக்கட்டும் எதுவாக இருந்து போகட்டும், மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை இப்படி சுரண்டி இருக்கிறார்களே என்று நாங்கள் வந்து அக்கறையில் கொடுத்த புகாரா இருக்கட்டும், எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த புகாரின் உண்மை தன்மை என்ன, அந்த புகார்லாம் உண்மை இருக்கா இல்லையா, அது சரியான புகாரா இல்லையா, இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, உயர் நீதிமன்றம் பல வழக்குகள்ல சொல்லியிருக்கு. அவசியம் இல்ல கேள்வி அப்படிங்கிறது அமைச்சர் பெருமக்கள் வீடுகள்ல மட்டும் நடக்குது, இது அமைச்சர்கிட்ட மட்டும் ஆரம்பிக்காதே, அதிகாரிகள் வட்டாரத்திலயும் இது நடந்திருக்குமே, இப்ப நடவடிக்கை எல்லா இடத்திலயும் சரியாக இருந்திருந்தால் சமமாக இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு என்ன பதில்? இல்ல அதுதான் என்ன, இது வந்து எப்படி நான் இந்த வழக்குகளின் தன்மையை சற்று பற்றி சற்றும் அறியாமல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இது.
அதாவது என்ன அப்படின்னா, இந்த சொத்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பான வழக்கு என்ன அப்படின்னா, அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொது ஊழியர், அரசு ஊழியர், பொது ஊழியர் யாராக இருந்தாலும் அவங்க வருமானத்துக்கு அவங்களால கணக்கு காண்பிக்க முடியல அப்படின்னாலே இந்த செக்ஷன் வந்துடும். ஸோ அதற்காக வந்து தொடுக்கப்படுகிற வழக்கு ஏன் அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்களுடைய ஸ்மால் ஸ்மால் இன்ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது, எல்லாத்தையும் விசாரணை செய்ய முடியாது. இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் இங்க வந்து ஒரு பணம் வாங்கியிருக்காங்க, அங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்மால் ஸ்மால் இதை பண்ண முடியாது. அதுக்கு எவிடன்ஸ் கிடைக்காததுக்காக பாராளுமன்றம் இன்கம் என்னன்னு காட்டணும், உங்க வரி உங்களுடைய வருவாய் என்னன்னு காட்டணும், அதுக்கு அதிகாரிகளுடைய பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிற நிறைய அடுக்கடுக்கான படிநிலைகள் இருக்கு இல்லையா? இல்ல அதுதான் நான் சொல்லிடுறேன். சோ அதனால பாராளுமன்றம் வந்து என்ன சட்டம் இயற்றி இருக்கு அப்படின்னா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தால் யாரெல்லாம் வந்து அதற்கு வந்து யார் பேரெல்லாம் சொத்து இருக்கோ அபேடார்ஸ் அவங்களெல்லாம் இந்த வழக்குல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வழக்குல வந்து அரசு அதிகாரிகளை எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்களாவே வந்து ஒரு இதை வந்து இது பண்றாங்க. இதற்கு வந்து உதாரணமா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, திமுக தொடர்ந்த வழக்கு 1996 to 2001 வரைக்கும், அதாவது 91-96 வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவின் ஆட்சியில ஊழல் புகார்கள் வந்து நிறைய இதே போலதான் நடந்துச்சு. கவர்னர் பார்த்தா ஊழல் புகார்கள் கொடுக்கப்பட்ட அப்பொழுது அதே போல அரசு அதிகாரிகள் வீட்டிலும் ரெய்டு நடந்துச்சு, அவர்கள் மீது எல்லோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. யாருமே வந்து அப்படியே வெறும் போல இவர்கள் மேல மட்டும் இது அரசியலுக்காக செய்யப்படக்கூடிய நாடகம் இல்ல. சோ அந்த பழைய வரலாறையும் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். சொத்து குவிப்பு வழக்கு என்பது வந்து வேற, நீங்க வந்து ஜெயராமன் சொன்னது போல ஒரு டெண்டர் வழக்கு, டெண்டரை மாத்தி கொடுத்திருக்காங்க, இதற்கு இவர் உறுதியா இருந்திருக்காரு, இதுக்கு வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காரு, கையெழுத்து போட்டு விதிமுறையை மீறி கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது யார் செஞ்சிருக்காங்களோ கண்டிப்பாக இன்னும் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் மட்டுமே முடிவு செய்து இதாவது நான் வந்து இதை வந்து இந்த டெண்டர் கண்டிஷனை மாத்தி முடிவு பண்ணிட்டேன், இதை வந்து இவ்வளவு இன்ஃபிளேட் பண்ணணும்னு நினைச்சா அமைச்சரால் மட்டுமே முடியாது, கண்டிப்பாக அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஒரு சதி இருந்திருக்கணும், இருந்திருந்தாதான் இதெல்லாம் நடந்திருக்கும், இது எல்லாமே நடக்கும். இப்ப நான் என்னன்னா, இந்த 2 வழக்குகள் வந்து சொத்து குவிப்புக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள், இது வந்து வெறும் அந்த கன்சர்ன் பர்சனை மட்டுமே வந்து பாதிக்கும், அவர்களுக்கு மட்டுமே மேலான நடவடிக்கை இது. இன்னும் திமுக கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் வந்து நீண்டு கொண்டே இருக்கு, அந்த பட்டியல் பெரிய பட்டியல், திமுக கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் புகார், பாமக கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் வழக்கு அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்க, தொடர்ந்து இந்த விசாரணை அப்படிங்கிறது விரிவடையும் அப்படின்ற விஷயத்த சொல்றீங்க திரு சுமந்த். எத்தனையோ புகார்கள் இருக்கு, புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, பாமக புகார்கள், அறப்போர் இயக்கம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள், இது மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய புகார்கள். சரி சுமந்த், உங்ககிட்டதான் கேள்வியை முன் வச்சேன். அதாவது இல்லைங்க, இந்த டிஸ்ப்ரபோர்ஷனட் அசட்ஸ் கேஸுங்கிறது மற்ற கேசஸ விட ஓரளவுக்கு வித்தியாசமானது. அது ஏன்னாக்க, பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது இதை சரியான விதத்தில் உங்களுடைய நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம்ல இருந்து தான் நீங்க வாங்குனீங்க அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். வழக்கமா இப்ப ஒரு ஊழல் குற்றச்சாட்டுனா ஊழல் நடந்திருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டியது ப்ராசிக்யூஷன். ஊழல் நடக்கலன்னு நான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஊழல் நடந்திருக்கிறதுன்னு அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வேற டிஸ்ப்ரபோர்ஷனட் அசட்ஸ் கேஸ்ல எங்கிட்ட 50 கோடி இருக்கு, ஆனா எனக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய வருமான அடிப்படையில 5 கோடி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படி இந்த 50 கோடிக்கு சொத்து வந்து நான் வாங்கினேன் அப்படின்னு. சோ அதனால அந்த கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது மற்ற கேசஸை விட மார்ஜினலி பெட்டராக இருக்கும். இதுலயும் வந்து தப்பிக்கிறதுக்கு வழிகள்லாம் இருக்கு, ஆனால் மற்ற கேசஸை விட கொஞ்சம் அந்த ப்ராசிக்யூஷன் கொஞ்சம் ஈஸியாக இதை நடத்தக்கூடிய கேசஸ்ல இது ஒண்ணு. ஆனால் மிக முக்கியமாக எந்த ஒரு நபர், நான் ஏன் அந்த குட்கா கேஸ சொன்னேன், இன்னைக்கு உதாரணத்துக்கு திரு ரமேஷ் சேதுராமன் கொடுத்திருக்கிற ஹர்ஷ் மந்தர் மற்றும் சோனு சூத் அவர்கள் அரசுக்கு மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சோனு சூத் அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகளை கோவிட் 2வது அலையின் போது அவர் செய்தார். அது அரசை வந்து ஒரு மக்கள் குறை சொல்ற அளவுக்கு வந்துருச்சுங்கிறதுனால அவங்களுக்கு இந்த ரெய்டு நடக்கலாம். அப்கோர்ஸ்
அதனால வந்து அவர் வந்து தவறான நடவடிக்கை செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. பட் இதெல்லாம் எல்லோருக்கும் கிட்டத்தட்ட பரவலாக ஒரு கருத்து. ஹர்ஷ் மந்தர் போன்றவர்கள், இன்னைக்கு சசி தரூர் போன்றவர்கள் எல்லாம் ட்வீட்டே பண்ணியிருக்காங்க, இது வந்து அவரை போல ஒரு நேர்மையான மனிதனை பார்க்கவே முடியாதுங்கிற ரீதியா. சோ அது வந்து அரசு அரசியல். பட் அதை தவிர நான் என்ன சொல்றேன்னா, அரசு ஊழியர்கள் குட்கா கேஸ்ல 639 கோடி ரூபாய் நடந்ததுல அன்னோன் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்னு எப்படி போடலாம்? அதே தான் நான் சொல்றேன். இப்ப கூட திரு கே சி வீரமணியா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணி மீது அது வந்து டிஸ்ப்ரபோர்ஷனட் அசட்ஸ் கேஸ் மட்டும் இல்லையே, அது கரப்ஷன் கேஸ் தானே சார்ஜஸ். அப்ப எவ்வளவு அதிகாரிகள் மீது அந்த கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் போட போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பரவலாக நம்ம ட்ராக் ரெக்கார்ட பார்த்தோம்னா, அப்படி யாராவது அரசு ஊழியர்கள் மீது சார்ஜ் ஷீட் போட்டா கூட அவர்கள் அடித்தளத்தில் இருக்கும் நபர்களாகத்தான் இருப்பார்கள். யூஸ்வலா ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது சார்ஜ் ஷீட் போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுங்கிறது தமிழ்நாட்டுல எனக்கு தெரிந்தவரை பெருமளவுல நடந்தது கிடையாது. திரு சரவணன் வந்து ஏதாவது 2-3 கேஸ் சொன்னார்னா ஐ எம் ரெடி டு பி கரெக்டட். ஆனால் பெரும்பாலாக இந்த கட்சியின் நபர்கள் அந்த கட்சியில அமைச்சர்களாக இருந்த, அதாவது இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அவங்க அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கு அவர் சொல்றாரு ஜெயலலிதா மேல கன்விக்ட் ஆன அந்த, அதுதாங்க சொல்றேன். அது இல்லைங்க, நான் சொத்து குவிப்பு வழக்குல கூட ஜெயலலிதா அவர்கள், சசிகலா அவர்கள், இளவரசி அவர்கள், சுதாகரன் அவர்கள், அவர்கள் மீதெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அந்த கேஸ்ல அந்த சொத்துக்கள் எப்படி வாங்கப்பட்டன, அதற்கு யார் உதவினார்கள், எந்தெந்த கேஸ்ல ஊழல் நடந்தது? இப்போ சொத்து வந்து அவங்க அதிகமா சேர்த்திருக்காங்கன்னா லஞ்சம் மூலமாக தானே இந்த சொத்து வாங்கியிருக்க முடியும், அந்த பணம் அவங்களுக்கு வந்திருக்கும். எப்படி, எதுல லஞ்சம் வாங்கப்பட்டது, எந்த கேஸ்ல லஞ்சம் வாங்கப்பட்டது, அதற்கு யாரு கையெழுத்து போட்டாங்க, யாரு உதவுனாங்க, ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. தொடர்ந்து வரக்கூடிய எல்லா கேசஸும் அதே நிலைமைதான். பர்டிகுலரா தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் டெல்லியிலாவது 1-2 கேஸ்ல மூத்த கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் மேல ப்ராசிக்யூஷன் போடுறாங்க. அது எங்க, அது போய் கன்விக்ஷன்ல முடியுதா முடியலையா வேற, அட்லீஸ்ட் ஒரு சார்ஜ் ஷீட்ல அவங்க 4 பேர் பேரையாவது சேர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுல அது நடக்கிறதே கிடையாது. அப்படி நடந்தா கூட தாசில்தார் இல்ல அந்த விஏஓ அந்த மாதிரி அடித்தளத்தில் இருக்கும் அதிகாரிகள் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்படும், வேற யார் மேலையும் எடுக்க மாட்டாங்க. சரி, திரு ஜெயராமன், அதாவது திரு சுமன் சொல்றாரு இதோடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மாதிரியான புகார்கள் வந்திருக்கு, சோதனைகள் நடந்திருக்கு, ஆனா இந்த அரசு ஊழியர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களோ இதற்கு முன்னாடி நடந்த விஷயங்களோ எதையுமே அப்படி காட்டுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். நான் வரேன் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. திரு ஜெயராமன், தொடர்ந்து உங்களை போன்ற இயக்கங்களால இது மாதிரியான ஆவணங்களோட தான் நிறைய புகார்கள் வைக்கப்படுகிறது. ஆனா இதனுடைய நடவடிக்கை சரியான பாதையில பயணிக்கிறது அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அங்க இருக்கக்கூடிய எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை பாயும் போது அப்படியான ஒரு விஷயம் இங்க நடக்கலைங்கிற போதுதான் இது ரொம்ப செலக்டிவா இருக்கு அப்படின்ற இடத்துல இருந்து சொல்றாங்களே, அப்ப இது சரியான பாதையில தான் பயணிக்கிறதா? நம்பர் ஒன், முதல்ல இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து நம்ம வரவேற்கிறோம். நம்பர் 2, நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மிக மிக முக்கியமானது, அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வழக்கை எடுத்துக்கிட்டீங்கனாலும் நாங்கள் சொல்லக்கூடியது 2 விஷயங்கள். 1, 2011 முதல் 2021 வரை முதல்ல அவருடைய ஒட்டுமொத்த இல்லீகல் அசட்ஸையும் எடுத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. வருமானத்திற்கு அதிகமாக 2011, ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு உருவாகும் போது அந்த அசன்ஸ் எல்லாம் கன்ஃபிஸ்கேட் பண்ணப்பட்டது, அந்த அசன்ஸ்ல அரசு கஜானாவுக்கு கொண்டு வரப்படுவதற்கான ஆர்டர் போடப்பட்டது. அப்போ அதே போல இன்னைக்கு வந்து நாங்க 2011-21 புகார் கொடுத்தும் கூட 16-21 வரை மட்டும் எடுத்திருக்கக்கூடியதுனால என்ன ஆகும்னா, அவருடைய 2011-2016 அசன்ஸ் வந்து லீகலைஸ் பண்ண மாதிரி ஆயிடுது. அது வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம், ஈவன் தோ டிஸ்ப்ரோபோர்ஷனட்டா 11-16 அவர் கோடிக்கணக்கான ரூபாய் சேர்த்திருந்தாலும் கூட அதை லீகலைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இது வந்து ஒரு பிரச்சனையாக நான் இந்த எஃப்ஐஆர்ல பாக்குறேன். இரண்டாவதாக, அதிகாரிகளை பொறுத்த மட்டில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதான எஃப்ஐஆர்லையும் சரி இதனையும் சரி அபிஷியல்ஸ் நேம் நேரடியாக கொண்டு வரப்படவில்லை, அதில் வந்து அன்னோன் அபிஷியல்ஸ் என்று முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு.
இதில் வந்து ஒரு அதிகாரியின் பெயர் கூட வரவில்லை அப்படிங்கிறது கரெக்ட் தான். இரண்டிற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. டெண்டர் போன்ற ஊழல்களில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து டெண்டர் போன்ற ஊழல், டெண்டர் போன்ற ஊழல்களில் டெண்டர்ல முதல்ல கையெழுத்து போடுவதே அந்த அதிகாரி தான். அப்ப அந்த அதிகாரியுடைய பெயர் வந்தாகணும். மேபி அவங்க என்ன சொல்லலாம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெண்டர்ஸ் இருக்கு, நாங்க ஒவ்வொருத்தருக்கும் யார் பொறுப்பானவர்கள் என்று இன்வெஸ்டிகேஷன்ல தான் நாங்க கண்டுபிடிக்க முடியும். அதனால நாங்க வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல போடல, நாங்க அடிஷனல் எஃப்ஐஆர் ஆகவோ சார்ஜ் ஷீட்லயோ கொண்டு வரலாம் என்று சொல்லலாம் லஞ்ச ஒழிப்புதல். ஆனால் அதை செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமாக எஃப்ஐஆர்ல ஒரு சில டெண்டர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அந்த எஃப்ஐஆர்ல கையெழுத்து போட்ட அபிஷியல்ஸ் பெயர் கூட அதில் இடம்பெறவில்லை என்பது ஒரு பிரச்சனை. யாருமே விசாரணை வளையத்திற்குள்ள வரல, இந்த டெண்டர் முறைகேடு சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப எல்லாமே விசாரணை வளையத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல வெறும் அமைச்சர்கள் மீது மட்டும்தான் விசாரணை அப்படிங்கிற ஒரு புள்ளியில நிக்குதா? இல்லை, விசாரணை வளையத்திற்குள் கண்டிப்பாக அவர்கள் உள்ளார்கள் அப்படிங்கிறது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ரெய்டு செய்யப்பட்டுள்ளார்கள் அதிகாரிகள். உதாரணத்திற்கு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய எஃப்ஐஆர் போடப்படும் பொழுது சென்னையுடைய சென்னை கமிஷனர் அதாவது கார்பரேஷன் கமிஷனருடைய அந்த சீஃப் இன்ஜினியராக இருக்கக்கூடிய நந்தகுமார் வீட்டில் ரெய்டு செய்யப்பட்டது, முன்னாள் சீஃப் இன்ஜினியர் புகழேந்தி வீட்டில் ரெய்டு செய்யப்பட்டது, கோயம்புத்தூர் சிட்டி இன்ஜினியர் வீட்டில் ரெய்டு செய்யப்பட்டது, இவர்கள் எல்லாம் ரெய்டு செய்யப்பட்டுள்ளார்கள். நான் கேள்விப்படுவது என்னவென்றால், இன்ஃபேக்ட் அவர்கள் எல்லாம் இப்பொழுது உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அவங்க எவிடன்ஸ் அவங்களுக்கு அவங்க இன்னும் இன்னி வரைக்கும் சீஃப் இன்ஜினியரா இருக்காங்க, அது எப்படி முதல்ல இருக்க விடுறாங்கன்னே தெரியல. ஏனென்றால் அவங்க ரொம்ப ஈஸியா எவிடன்ஸ வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அந்த பொசிஷன்ல இருந்துட்டு. அதனால் அவர்களை வந்து இன்னி வரைக்கும் கூட சஸ்பெண்ட் பண்ணல. நான் என்ன கேள்விப்பட்டேன் என்றால், அரசு ஒப்புதலுக்காக அது வெயிட்டிங்ல இருக்குன்னு கேள்விப்படுறேன். இவர்களை சஸ்பெண்ட் செய்வது அது உடனடியாக செய்யப்பட வேண்டும். ஏன் அதிகாரிகள் காப்பாற்றப்படுகிறார்களோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த அதிகாரிகள் காப்பாற்றப்படாமல் இவர்களை வந்து எஃப்ஐஆர் அடிஷனல் எஃப்ஐஆர் மூலமாகவோ சார்ஜ் ஷீட்லையும் சேர்ப்பது வந்து மிக மிக அவசியமானது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏனென்றால் இந்த அதிகாரிகள் கையெழுத்து ஒரு அமைச்சருக்கு சொத்து சேர்க்கணும் இல்ல அமைச்சருக்கு டெண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அமைச்சர் நேர்க்குமானவர்களுக்கு இந்த அதிகாரி தான் கையெழுத்து போடுறாங்க. இந்த அதிகாரிகளுக்கு அப்பதான் பயம் வரும். ஒரு அதிகாரி உள்ள போகும்போது தான் மற்ற அதிகாரிகளுக்கு நாம நாளைக்கு கையெழுத்து போட்டோம்னா நாம உள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பயம் வரும். அதே போல டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை, சரவணன் சொல்வது போல டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கு போட்ட போது சசிகலா அவர்கள் கான்ஸ்பிரசி ஆங்கிள் தான் சசிகலா போன்றவர்கள் பொது ஊழியர்கள் கிடையாது. சசிகலா போன்றவர்கள் கான்ஸ்பிரசி ஆங்கிள் கீழேதான் கொண்டு வரப்பட்டார்கள். அதே போல அதிகாரிகள் யாரெல்லாம் சப் ரிஜிஸ்ட்ரார் கைட்லைன் வேல்யூட கம்மியா பண்ணாங்களோ, யார் சிப்காட்ல ஒரு 4,300 வெறும் 1 ரூபாய்க்கு கொடுத்தார்களோ, அந்த அதிகாரிகள் எல்லாம் எஃப்ஐஆர்லயும் அடிஷனல் எஃப்ஐஆர்லயும் சார்ஜ் ஷீட்ல கொண்டு வரப்பட வேண்டும். நாங்கள் வந்து இன்றைக்கு அதிகாரிகளுடைய பெயரும் கண்டிப்பா சார்ஜ் ஷீட்ல கொண்டு வரணுங்கிற கோரிக்கை தொடர்ந்து வச்சிருக்கீங்க. அது அரசு ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தவலையும் கூடுதலா சொல்லிருக்கீங்க. ஜட்ஜ்மெண்ட் நம்ம பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட்ல இது கொண்டு வரப்படாவிட்டால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதே அதிகாரிகளை பயன்படுத்தி நாங்களும் ஊழல் செய்ய வேண்டும் என்பதால் கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். அதனால் செல்வாக்கு குறைஞ்சிரும் புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. இது வந்து ஒரு பரபரப்பை உருவாக்குது இல்லையா, இந்த எலெக்ஷன் டைம்ல பாருங்க இவர்கள் ஊழல்வாதிகள் இங்க அவங்க கொள்ளை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கும். அது உண்மையா இல்லையாங்கிறத வந்து கோர்ட் கேஸ் இதெல்லாம் முடிவு பண்ணணும், விசாரணை இதெல்லாம் முடிவு பண்ணட்டும். சரி, அதே நேரத்துல இத பத்தி அதிமுக சொல்றாங்களே இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி அப்படிங்கறது அவங்க சொல்றதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுல இருந்து ஒரு சிம்பத்தி இத வந்து தங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறது. பாருங்க இத வந்து பழி வாங்குறாங்க எங்க மேல அரசியல் காரணத்துக்காக அப்படிங்கிறது. சோ இருதரப்பும் வந்து இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கறத வந்து அதையும் மீறி அத ஒரு அரசியல் அட்வான்டேஜ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத ஒரு அரசியல் கட்சியா பண்ணத்தான் செய்வாங்க. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் நான் வந்து ஆரம்பத்துல சொன்னேன், அதாவது இந்த ஹர்ஷ் மந்தார் அப்புறம் வந்து சோனு சூத் அதெல்லாம் உடனே வந்து சுமந்த் சீராமன் அவர்கள் வந்து பேசும்போது வந்து சொன்னார் இது வந்து அரசுக்கு எதிராக பேசுறதுனால அப்படின்னு. அதை எப்படி சொல்ல முடியும்? நான் நம்ம மற்ற விஷயத்துக்கு சொன்னது தானே இதுலயும் பார்க்கணும். இதுல வந்து பிரைம் ஆஃபீஸ் இருக்கா,
இந்த காலகட்டத்துல இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னாக்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க விசாரணை முகாந்திரம் இருக்குனாக்க தான் இதை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து எதுவும் எலெக்ஷன் கலெக்ஷன் எதுவும் வரல, அதனால வந்து பாஜக வந்து இது அரசியல் காரணத்துக்காக தான் இந்த அரசு செய்திருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அரசுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, மத்திய அரசுக்கு ஆதரவாக இருந்து ஒரு நாலு பேர் ரெய்டு அனுபவிச்சவங்க சமீபத்துல ஒரு நாலஞ்சு பேர் பேர் சொல்லுங்க பாக்கலாம். தொடர்ந்து அரசுக்கு எதிராக இருக்கிற நபர்கள் மீது இத்தகைய ரெய்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியிலேயே அப்படிதான் நடந்துச்சு, ஆனா பாஜக அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஓகே, நன்றி திரு சரவணன். உங்ககிட்ட அந்த இறுதி கேள்வி முன் வச்சு இந்த வார்த்தை நிறைவு செஞ்சிடலாம். அதாவது அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயணும், ஆனா அங்க அதிகாரிகள் அந்த அவர்கள் மீது நடவடிக்கையான அந்த ஒப்புதல் இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்னு திரு ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க. இல்ல, இப்ப நடவடிக்கைகள் வந்து எல்லார் மேலையும் தான் கண்டிப்பாக பாயும். அதுக்குதான் நான் வந்து 1996 இருந்து 2001 வரைக்கும் திமுக வந்து எடுத்த நடவடிக்கைகள், அதுல இருக்கக்கூடிய அப்பா பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த அந்த வழக்குல சேர்க்கப்பட்டாங்க. அது டான்சி வழக்காக இருந்தாலும் சரி, கலர் டிவி கேஸாக இருந்தாலும் சரி, அந்த சுடுகாட்டு கொட்டகை வழக்காக இருந்தாலும் சரி, எல்லா வழக்குகளையும் அதிகாரிகள் சேர்க்கப்பட்டார்கள். சோ யாரையும் விடுத்து அவர் தவறு செய்திருக்கிறாருன்னா அவர் அவரை விடுத்து யாரையும் காப்பாற்ற வேண்டிய நோக்கம் இது வந்து அரசுக்கு கிடையாது. கண்டிப்பாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு சிறப்பான துறையாக வந்து செயல்பட்டு இவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது ரொம்ப 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 கொடுத்துட்டாங்க, அது அரசுடைய ஒப்புதல் கிடைக்காம இருக்குங்கிற தகவல் அவர் சொல்றாரு. அப்படி இல்ல, அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அது அது உண்மையா பொய்யா இல்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றது நமக்கு தெரியல. சோ அது அது நம்ம வந்து அதுக்கு மேல அதை பத்தி அதுல விவாதிக்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை பாயும். நன்றி, நன்றி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல் திக்கட்டும் பரவட்டும்.